ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வ்ளாக் வந்து மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் கார சட்னி அண்ட் இட்லி. டெய்லி என்னடா சமைக்கிறது அப்படிங்கிறதே யோசித்து யோசித்து பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக யோசித்து என்னவோ ஒரு முடி பண்ணிவிட்டு, சரி டெய்லி நார்மல் சாம்பாராக செய்கிறோமே, அரைச்சி விட்ட சாம்பார் செய்யலான்னு பருப்பும் பூசணிக்காய் அண்டு முருங்கைக்காயை குக்கரில் வேக வச்சுருக்கேன். காய்க்கு வெண்டைக்காய் கழுவி வச்சுருக்கேன். சரி, குக்கர் வேலை முடிகிற வரைக்கும் ஒரு சீரீஸ், அத்ரிஷ்யம்னு சொல்லிட்டு ஹிந்தி சீரீஸ் தான், அது தான் பார்த்துட்ருந்தேன். சரி, குக்கர் வேலை முடிஞ்சது, அதனால் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ முதல்ல இதுக்கு வறுத்தரைச்ச சாம்பாருக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சோண்டு மிளகு, 1/2, கொஞ்சம் ஜீரகம். இது வந்து கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்துருவோம். ஆக்சுவலாக கருகிருச்சு அப்படின்னா கசப்பாக இருக்கும், சாம்பார் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா வத்தல், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லாவே வாடி போயிருந்தது, கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போது கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ கடகடன்னு எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே 1-2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்குமே. முதல்ல வந்து வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவைப்படுது, அதனால் அதை வந்து ஒரு சின்ன சில்லு தேங்காவை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நீங்களாம் லஞ்சுக்கு முதல்லே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவீங்களா? 1 வாரம் என்னென்ன மெனு பிளான் அப்படின்னு, இல்லை அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவீங்களா எப்படி அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நம்ம குழம்புக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஆறிடுச்சு. அது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் சில்லு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்ததுன்னா அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ளே ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள், பருப்பும் வெந்துருச்சு. காயில் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட வேக வச்சுருந்தேன். ஸோ மத்தில் வச்சு மசிக்கிறதுக்கு பதிலாக ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பருப்பை லைட்டாக மசித்து எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேன். ஸோ இதை எடுத்துகிட்டு தான் இதில் சாதம் வைக்கணும். ஸோ ஒரே டைமில் வெண்டைக்காய் பொரியல் அண்டு சாம்பார் ரெண்டுமே சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் வெண்டைக்காய்க்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், சாம்பாருக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ வெண்டைக்காய்க்கு பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். இந்த பக்கம் சாம்பாருக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், 1-2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிடணும். இன்றைக்கி சமைக்கவுமே பெருசாக ஒன்றும் மூட் இல்லை. சரி, ஆனாலும் வயிறு ஒன்று இருக்கு இல்லையோ, அதனால் சரி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மெனு இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். சில நாள் பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவுமே வராது, கடுப்பாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எவ்வளோ ஒரு 10-20 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொடி பொடியாக வாங்கிட்டு வந்துட்டார், அது உரிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிட்டேன். ஸோ அதுவும் 1-2 பச்சை மிளகாவுமே கூட சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்வீங்க, இதே மாதிரி தான் செய்வீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 தக்காளி, அதையும் நல்லா மெலிசா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சைட் பை சைடு அந்த பக்கம் வெண்டைக்காயுமே கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அது ரொம்ப கம்மியாக தான் எரியும் அந்த ஸ்டவ், அதனால் ஸ்லோ குக்கிங் ஆகிட்டுருக்கு வெண்டைக்காய் அந்த பக்கமாக. ஸோ இதுக்கு இப்போது புளி கரைச்சி சேர்த்துடலாம் சாம்பாருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருந்தேன். நார்மலாக நான் வந்து சாம்பாரில் நிறைய புளி சேர்க்க மாட்டேன், நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு காயில் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்தரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். நல்லா வறுத்தரைச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே தனி தான். இதில் காயெல்லாம் கூட சேர்க்க வேண்டாம், வெறும் சின்ன வெங்காயம் சேர்த்து அப்படியே செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும். மூடி போட்டு விட்டுருக்கேன், அது நல்லா கொதிக்கட்டும். நடு நடுவில் வெண்டைக்காயுமே கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் காயும் பருப்பும் சேர்த்துட்டேன். கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன், தன்னாலே எப்படியோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பருப்பும் காயும் அது கூட சேர்த்துருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு 1/2 நிமிஷம் கொதிக்கணும். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூன்னால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம், அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும்.
சாம்பார் நல்லா ஒரு 6 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதில் மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவுமே கூட சிம்லேயே வச்சு வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்க்க போகிறேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா மிளகுத்தூள் தான் நிறையா சேர்த்து செய்ய போகிறேன். மிளகாத்தூளோ எதுவும் சேர்க்கல. ஏற்கனவே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருந்தோம் இல்லையா, அது கூட நல்லா பிடிச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். வெறும் மிளகு மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதுலேயுமே கூட கொஞ்சம் மல்லி எலை சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. சாம்பாருக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அவ்வளோதான், வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ வேறு எதுவும் நம்ம அதில் போடலை, வெறும் மிளகுத்தூள் இதுதான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், சூப்பராக லன்ச் ரெடி. இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மெனு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.